ஓகே, அடுத்து தீராத நோய் தீர, அதுக்கு உதாரண ஜாதகம் போடலாம். உதாரண ஜாதகம்னா நிறையா உங்களுக்கு விளக்க சொல்லலாம். தீராத நோய் தீர அப்படின்னு சொன்னால், ஒரு ஜாதகத்தில் ஆறாம் பாவம் தான் நோய். இப்போ ஆறாம் அதிபதி நோயை கொடுக்கக்கூடிய கிரகம், ஆறில் அமர்ந்த கிரகமும் நோயை கொடுக்கும். உதாரணத்துக்கு இப்போ ஒரு மகர லக்னம்னு வச்சுக்கோங்க, மகர லக்னத்துக்கு ஆறாம் அதிபதி புதன் நோயை கொடுத்தா என்ன நோயை கொடுப்பார்னா, வீசிங் ட்ரபிளை கொடுப்பார். வீசிங் ட்ரபிள் மூச்சு சம்மந்தமான தொந்தரவை கொடுப்பார். ஆனால் அந்த புதன் எந்த ராசியில் இருக்காரோ அந்த ராசியை பொறுத்து நோயை கொடுப்பார். ஒரு மேஷ ராசியில் இருந்ததுன்னா ஒரு மாதிரியாகவும், சிம்மத்தில் இருந்தால் ஒரு மாதிரியாகவும், தனுசு ராசியில் இருந்தால் ஒரு மாதிரியாகவும் கொடுப்பார். அப்போ 12 ராசியிலையும் அந்த ஆறாம் அதிபதி இருக்கும்போது ஒரு நோய் வருது. உங்கள் ஜாதகத்தில் எந்த கிரகம் லோ டிகிரியில் இருக்கோ, எந்த கிரகம் லோ டிகிரியில் இருக்கோ, அந்த நோய் உங்கள் உடம்புல வாழ்நாள் முழுக்க இருந்துக்கிட்டே இருக்கும். எந்த கிரகம் லோ டிகிரியில் இருக்கோ அந்த கிரகத்தோட நோய் இருந்துக்கிட்டே இருக்கும். இப்போ சூரியன் லோ டிகிரியாக இருந்தால் கண் சம்மந்தமான பிரச்சனையும் பேக் பெயினும் வாழ்நாள் முழுக்க உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். அதே இடத்துல சந்திரன் லோ டிகிரியாக இருந்ததுன்னா உங்களுக்கு சளி தொந்தரவு இருந்துக்கிட்டே இருக்கும். இப்போ செவ்வாய் லோ டிகிரியாக இருக்கும்போது எலும்பு சம்மந்தமான தொந்தரவு, ரத்தம் சம்மந்தமான தொந்தரவு இருந்துக்கிட்டே இருக்கும். புதன் அப்படிங்கிறது வீசிங் அல்லது அலர்ஜி, இந்த மாதிரி நோய் இருந்துக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி குரு அப்படிங்கும்போது உங்களுக்கு கம்பல்சரி ஏதேனும் உடம்புல கட்டிகள் அல்லது சளி தொந்தரவுகள் வந்துக்கிட்டே இருக்கும். சுக்கரன் அப்படிங்கிறது யூரின் இன்ஃபெக்ஷன், இடுப்பு சம்மந்தமான பகுதிகளில் மரமுறுப்பு பகுதியில் ஏதாவது தொந்தரவு, அல்லது கண் பார்வையில் தூரப்பார்வை கிட்ட பார்வையில் தொந்தரவு, அல்லது சுகர், இந்த மாதிரியான தொந்தரவு கொடுக்கும். சனி என்பது தோல் நோய், கால் சம்மந்தப்பட்ட நோய் அல்லது தோல் சம்மந்தமான நோயை கொடுக்கும். ராகுகேது எப்பயுமே அலர்ஜி கிரகம், தோல் அலர்ஜியை கொடுக்கும். இதில் எந்த கிரகம் லோ டிகிரியில் இருக்கோ அந்த கிரகத்தோட நோய் பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். அப்போ அந்த கிரகத்துக்கு உண்டான காரக பொருட்களை தானம் கொடுக்கறது. இப்போ ராகு லோ டிகிரியில் இருக்கா, உளுந்து அல்லது உளுந்தாலான உணவுகள் தானம் கொடுங்க. சனிக்கு எள்ளு அல்லது எள்ளாலான முட்டை, எள்ளு முட்டை, எள்ளு ரெண்டாய் அந்த மாதிரி தானம் கொடுங்க. சுக்கரன் அப்படின்னு வச்சுக்கோங்க, சுக்கரன்னா கம்பல்சரி டைமண்ட் கல்கண்டு அல்லது வெள்ளை மொச்சை, இந்த மாதிரி நிறையா இப்போ பாதாம் பால் இதெல்லாம் தானம் கொடுக்கலாம். அப்படி தானம் கொடுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா தீராத நோய் தீர்றதுக்கு நிறைய கோவில்கள் இருக்குது. அதில் 2 கோயில், சிறுவாஞ்சியம் யம தர்மர் கோயிலும், தீராத நோய் தீர சிறுவாஞ்சியம் யம தர்மர் கோயிலும், திருப்பட்டூர் பிரம்மா கோவிலும், திருப்பட்டூர் பிரம்மா கோயிலும், ராமேஸ்வரத்தில் ராமநாத சுவாமியும், அதுக்கடுத்து அங்குள்ள பதஞ்சலி முனிவரும், ராமேஸ்வரத்தில் ராமநாத சுவாமியும் அங்குள்ள பதஞ்சலி முனிவரும், அதுக்கடுத்து தன்வந்திரி, அதுக்கடுத்து உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் உள்ள அருகாமையில் உள்ள நவகிரகத்தில் உள்ள செவ்வாய் பகவான், உங்கள் வீட்டு பக்கத்தில் நவகிரகத்தில் உள்ள செவ்வாய் பகவானை, இது எல்லாம் செவ்வாய்க்கிழமை நாளில் மனமுருகி காலை அதிகாலையில் வணங்கினீங்கன்னா உங்கள் பேர் கரைச்சேன் அப்படின்ட்டு என்னுடைய தீராத நோய் தீரணும், நான் இந்த நோயால் அவ்வளோ அவதிப்பட்டுருக்கேன், நான் கஷ்டப்பட்டுருக்கேன், இந்த நோய் வளரணும்னு சொல்லி மனசார நீங்கள் வேண்டிட்டு கம்பல்சரி சனியின் காரத்துவமான எல், எண்ணெய், எள்ளு உருண்டை, கருப்பு சட்டை, சரிங்களா, கருப்பு துண்டு அல்லது கருப்பு கலரில் ஏதேனும் ஒன்று உங்களுக்கு என்ன கொடுக்குன்னு தோணுதோ, டயர் டேப்பு, சரிங்களா, இல்லை பெல்ட்டு, யாருக்காவது ஏதாவது கருப்பு கலரில் அதிகமாக நீங்கள் வாங்கி கொடுக்க வாங்கி கொடுக்க இந்த நோய்கள் உங்களுக்கு கண்டிப்பாக நீங்கும். இதுக்கடுத்து இந்த தீராத நோய் தீரும்னு நினைக்கிறவங்க புளிப்பு சுவை, சாதாரண புளி குழம்பாக இருக்கட்டும், புளிப்பு மிட்டாயாக இருக்கட்டும், புளிப்பு சம்மந்தப்பட்ட எதுவுமே சாப்பிடக்கூடாது, அதை அவாய்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு தீராத நோய் கண்டிப்பாக தீரும், சரிங்களா.